ஏன் உங்க பிள்ளை இவ்வளவு பேசுறேன்னு எல்லாரும் வீட்லயும் ரைடு போடுறிய, என் வீட்டுல ஒரு ரைட படுத்துக்கு பாரு. நான் கேக்குறேன்னு, முதல்வர்கள் என்பவர்கள் இந்தியாவில் முதல்வர்கள் என்பவர்கள் ஆல் இந்திய புரோக்கர்ஸ், பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர் என்று எத்தனை தடவை பேசுறேன்? ஒரு தடவை இல்லை என்று பேசுங்களா? நிறுவீங்கள என்ன அப்படி சொல்றீங்க? நிறுவீங்க. கட்டிய மனைவி யசோதாவை வீதியில் விட்டுவிட்டு பெண்களுக்கு மசோதா போடுகிறேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய வைத்துக்காரத்தனம் என்று நான் பேசினேன். பதில் பதில் இருக்காது. ஒரே வழிதான், சமூக விரோதி. அவன் தேச துரோகி, அவன் ஆன்டி இந்தியா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், பாருங்கள் எல்லாரும் உட்காருவோம். தேசம் யாருது? எச் ராஜா இதா, சுப்பிரமணிய சாமியா, இல்ல யாருடைய தேசம்? என்னுடைய தேசமா உன்னுடைய தேசமா? இந்த தேசம் என்னுடையது. இதை நான் சொன்னால் இனப்பெருமைக்கு பீத்துகிறான் சீமான் என்று பேசலாம். இந்திய அரசியல் சாரத்தை வகுத்துக் கொடுத்த புரட்சியாளர் அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். இந்திய நாட்டை எந்நாடு என்று சொந்தம் கொண்டான ஒரே ஒரு இனத்திற்கு தான் இந்தியாவிலே உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்கு மட்டும்தான் என்கிறார். ஆம், அம்பேத்கர் சொல்வதை நான் ஏற்கிறேன், அவர் சரிதான் என்று மேற்கு வங்க முதல்வர் பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் ஐயா ஜோதிபாஸ் அதை வழிமொழிகிறார். இன்றைக்கு மேற்கு வங்கத்தின் முதல்வர் அம்மையா மம்தா பானர்ஜி, இந்துக்களை தவிர எல்லோரும் ஓடுங்கள் இந்தியா விட்டென்றால் சொல்கிறார், தமிழர்களை தவிர எல்லாரும் ஓடத்தான் வேண்டும் என்று பதிவு இருக்கு. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் டோனி ஜோசம், ரிச்சர்டு மார்டினும் தெற்காசிய கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான், மத்த எல்லோரும் வந்து குடியேறியவர்கள் என்று தங்கள் ஆய்விலே நிறுவுகிறார்கள். மறுப்பதற்கு ஒருவர் ஒரு பொது விவாதம். பாரத நாடு பயந்தமிழர் நாடு. இதுல ஏன் நாட்டில் எனக்கு குடியுரிமை இருக்கா, ஒன்ற குடியுரிமை இருக்கா? குடியுரிமைக்கான சான்று எது முதல்ல அதை வரையறுத்து சொல்லு. எதுன்னு சொல்லு, உனக்கே எதுன்னு தெரியல, அப்புறம் எங்களுக்கு எப்படி தெரியும்? 1969 இருந்த பிறப்பு இறப்புக்கான பதிவு வருது, அசட்டமா பிறப்பை இறப்பை பதிவு செய்யணும்னு. இப்ப எங்க அம்மா அப்பாவுக்கு பிறப்பு இறப்பு பிறப்பு சான்றிதழ் இல்லை, என் தாத்தாவுக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லை. இப்ப மகன் நான் இந்திய குடியுரிமை, இந்தியன், இந்தியன் என்னை பெற்ற என் தாய் வந்து இந்தியர் இல்லை, எப்படி இருக்கு சட்டம், எப்படி இருக்கு? இதுல நீங்க உங்களுடைய குடியுரிமை சான்றிதழை நீங்க சமர்ப்பிக்க போனால் உங்கள் பிறப்பு சான்றிதழோடு உங்க பெற்றோர்களின் பிறப்பு சான்றிதழையும் சமர்ப்பிக்கணும். இது எப்படிப்பட்ட வேலை? நான் வண்ணாரப்பேட்டையில் பேசும்போது சொன்னேன், எங்க ஊர்ல சொல்லுவாங்க அடிக்கடி, வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு டெய்லர் இருக்கு, யாருமே வரலைன்னா சும்மா தானே இருக்க முடியும், யானைக்கு டவுசர் தப்பானோம். அது மாதிரி வேலை இல்லாத டெய்லர் ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு என்னடா மச்சாம் பண்ணலாம், சும்மா தானே யானைக்கு டவுசர் தச்சு விடுவோம்டா. அதுதான் இந்த குடியுரிமை சட்டத்திருத்தம். ஒருத்தண்டி குடியுரிமை பெறப்படல, பாதி நாடு குடியுரிமை சட்ட திருத்தத்தை நான் ஏற்கல, குடியுரிமை சான்றிதழ் நான் கேட்க போறது இல்லைன்னு பாதி இந்தியா சொல்லிடுச்சு. இவர்கள் கட்சி ஆளுகிற கர்நாடகா, இவர்களுடைய தலைவர் எடியூரப்பா சொல்லிட்டார் நான் குடியுரிமை சான்றிதழ் கேட்க போறது இல்லைன்ட்டு. கேரளா சொல்லிடுச்சு, மேற்கு வங்கம் சொல்லிடுச்சு, இந்த நாளைக்கு டெல்லியில கெஜ்ரிவால் சொல்ல போறாரு குடியுரிமை சான்றிதழ் நான் கேட்க போறது இல்லைன்ட்டு. ஏ தலைநகர்லயே நீ செயல்படுத்த முடியல, அப்புறம் எங்கிட்டு செயல்படுத்த போற? தமிழ்நாடு அரசு ஒருவேளை கேட்கலாம் குடியுரிமை சான்றிதழ், நாங்க தரப்போறது இல்லை. எங்களுடைய பரப்புரைய நண்பு மக்களே, சட்டத்தை எதிர்ப்பதல்ல, சட்டத்திற்கு உடன்படுவதில்லை, அவ்வளவுதான் எங்களுடையது. காந்தி காலத்தில் வரிகொடா இயக்கம் மாதிரி நாங்கள் குடியுரிமை சான்றிதழ் கூட இயக்கம் தரமாட்டோம். முகாம் எங்கிட்டு இருக்காட்டுப்பா, இதா இதுவே முகாம் மாதிரி தான் இருக்கு, இங்க இருந்துகிட்டா 8 கோடி பக்கத்துல 8 கோடி மக்கள்ல எவனும் தரப்போறது இல்ல. வேணா எச் ராஜா கொடுக்கலாம், அவர் கொடுத்துட்டாருன்னா அதை பார்த்து நம்ம வேணா கொடுக்கலாம். யார் ஓங்கி கத்துவா தெரியுமில்ல? ஆ இந்தியன், ஆ இந்திய நாடு. யார் பேசுவா தெரியுமில்ல? எவன் இந்த நாட்டுக்காரன் இல்லையோ அவன் தான் அதிகமா கத்துவான். ஆமா, எப்படி எப்படி பார்த்தா நிறைகுடம் தெலும்பாது பாருங்க. பண்பட்ட இனம் போராடுறது அமைதியா இருக்கும்,
அப்படியே பார்த்துக்கணும். பெரிய செல்வந்தன் ரொம்ப நிதானப்பட்டுவான். புதுசா வந்தவன் காலையில் ஒரு டவுசர் மாட்டுவான், ராத்திரி ஒரு சட்டை போடுவான். அமெரிக்க அதிபர் ஒபாமா, உங்களால் நம்ப முடியுதோ இல்லையோ, சத்தியம் இதுதான், இந்தியாவுக்கு வந்திருக்காரு. காலையில இருந்து இரவு அந்த கூட்டம் முடிச்சு போற வரை ஒரே உடைதான். என் நம்பிக்குரிய மக்களே, நருமை தம்பி தங்கைகளே, நீங்க நம்புங்கள், ஒரே உடைதான். ஆனால் மோடி காலையில ஒண்ணு, மதியம் ஒன்று, மாத்திரி ராத்திரி ஒன்று, மூன்று உடை. இதுல என்ன கொடுமைனா, நரேந்திர மோடி என்று சட்ட பாக்கெட்டில் பேர் எழுதியிருந்தது, அதுதான் உலக பெருங்கொடுமை. நான் சீமான் சீமான்னு கையில பச்சை குத்திட்டா இப்படிப்பட்ட கேடு கட்டதெல்லாம் இருக்குமோ.